ஸ்ரீநிவாசம் பரம் பிரம்ம தன்னாம்னஸ்ச குருத்தமான் நாராயணம் ரங்கநாதோ பிரணமாமி புனப்புனஹ. ஸ்ரீநாராயண யோகீந்திர வரதாரிய கிருபாசிரயம் வெங்கேச பாதவினதம் ஸ்ரீநிவாச முனிம் பஜே. அஸ்மத்தேசிகமஸ்மதீய பரமாச்சாரியான் அசேஷான் குருன் ஸ்ரீமல்லக்ஷ்மணயோகி புங்கோ மகாபூர்ணவ முனிம் யாமுனம் ராமம் பத்மவிலோச்சனம் முனிவரம் நாசம் ஷட்த்வேஷிணம் சேனேசம் ஸ்ரீயம் இந்திரா சகஜரம் நாராயணம் சம்சயே. நமப்பதமிதம் பூயாத் தஸ்மை வேங்கடசூரயே யத்வாகமிருதசேகே சஞ்சீவிதமிதஞ்சகத் பாது பிரணதரக்ஷாயாம் விளம்பமசஹன்னிவ சதா பஞ்சாயுதிம் பிப்ரது சனஸ்ரீரங்கநாயகா. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மஹே. பாதுகா சஹஸ்ரம், இது சிறந்ததொரு ஸ்தோத்திர மகாகாவியம். இதை இயற்றியவர் வேங்கடநாதன் என்று திருநாமம் பூண்ட அஸ்மத் சுவாமியான சுவாமி தேசிகம். இந்த பாதுகா சஹஸ்ரம் அனுக்கிரகமான ஸ்தோத்திரம். இதை பாராயணம் பண்ணினால் நினைத்தது எல்லாம் கைகூடும். இந்த ஸ்தோத்திரத்திற்கு பாரத்வாஜ சீனிவாசாச்சாரியார் என்கிற சுவாமி சம்ஸ்கிருதத்தில் மிக அழகான வியாக்கியானத்தை அருளியிருக்கிறார். பின்னர் பரஹம்சேச்சாரி தேரழுந்தூர் ஆண்டவன், ஆக்கூர் ஆண்டவன், இரண்டு திருநாமங்களும் ஆச்சாரியாலும் தமிழில் பகவத்விஷயம் சாதிக்கிற முறையில் அழகாக வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார்கள். பின்னர் டிடி சுவாமி என்று பிரசித்தி பெற்ற திருவரங்கம் திருமலை தாத்தாச்சார சுவாமி அழகாக வியாக்கியானம் செய்திருக்கிறார். பாரத்வாஜ சீனிவாசாச்சார் சுவாமியினுடைய வியாக்கியானத்தை தழுவி உத்தமூர் சுவாமி அதற்கு டிப்பணியும் தமிழுரையும் சாதித்திருக்கிறார். இவையெல்லாம் பூர்வர்கள் செய்த மிக அழகான வியாக்கியானங்கள். அவர்கள் சென்ற வழியிலே ஓரளவு பாதுகா சகசரத்தை நாம் அனுபவிப்போம். சுவாமி தேசிகன் வெங்கடேசாவதாரோயம் தத்கண்டாம் சோதவாபவேத் யதீந்திராம் சோதவேத்தேவம் என்றபடி சாட்சாத் சீனிவாசனுடைய அவதாரமாகவும் சீனிவாசனுடைய கண்டாவதாரமும் எதிராஜரின் அவதாரமாகவும் கொண்டு நாம் போற்றி வருகிறோம். சுவாமி தேசிகன் எப்படியானால் எம்பெருமான் தர்மசம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று உலகத்திலே தர்மத்தை நிலைநிறுத்த கண்ணன் அவதரிக்கின்றானோ அதே போன்று தர்மத்ராணாயோ பூத் சதேது பகவான் விஷ்ணு கண்டாவதாரா என்று டிண்டிமன் ஒரு கவி அழகாக பாடினான். ஆக சுவாமி தேசிகன் கலியுகத்திலே தர்மத்தை நிலைநாட்ட அவதரித்தவர். இவர் கிபி 1268 வருஷம் செப்டம்பர் மாதம், அதாவது விபவ வருஷம் புரட்டாசி திருவோணத்தில் அவதரித்தவர். ஆத்ரேய ராமானுஜர் வாதி ஹம்சாம்புவாகர் அப்புள்ளார் என்றெல்லாம் போற்றி புகழ்கின்ற சுவாமியினுடைய மருமானாவார். அவர் மருமானோடு ஒரு சமயம் நடாதூர் அம்மாள் காலட்சேப கோஷ்டிக்கு தேசியன் 5 வயதில் எழுந்துள்ளிய போது அங்கே காலட்சேபம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. குழந்தையினுடைய திருவமண்டலத்தை கடாட்சித்த நடாதூர் அம்மாள் காலட்சேபத்தை நிறுத்தி குழந்தையை பற்றி விசாரித்தாயிற்று. பிறகு காலட்சேபம் தொடங்க இருக்கும் பொழுது பிட்டாடம் என்று கேட்க
வந்தவர்கள் அனைவரும் எந்த இடம் என்று சொல்வதற்கு திகைத்த காலத்தில் அக்குழந்தை அந்த இடத்தை எடுத்து கொடுத்தது. அதை மனதில் கொண்டு நடாதுரம்மாள் பூர்ணமாக அனுகிரகித்தாயிற்று. பிரதிஷ்டாவித வேதாந்த பிரதிஷித்த பகிர்மத பூயாக திரைலோக்கியமான்யஸ்துவம் பூரி கல்யாண பாஜனம் என்று. ஆக வயது வந்த பிற்பாடு வேதாந்தத்தை, விசிட்டாதீத வேதாந்தத்தை நிலைநிறுத்தப் போகிறது இந்த குழந்தை. ஆக நம்முடைய மதத்தை நிலைநிறுத்த வேண்டுமானால் பிற வாதங்களை எல்லாம் கண்டிக்க வேண்டுமே, அதற்குரிய திறன் பெற்றதாக இருக்கப் போகிறது இந்த குழந்தை. இந்த குழந்தையினுடைய காரியத்தை கண்டு திரைலோக்கிய மான்யஸ்தம் மூன்றுலகமும் புகழப்போகிறது. மூன்றுலகம் இவ்வுலகம் புகழலாம், மேலுலகம் எப்படி புகழ்கிறது என்று பார்ப்பில் தேவர்களுக்கெல்லாம் அவர்களெல்லாம் ஹவிசை உணவாக கொள்கின்றவர்கள். பூலோகத்தில் கர்மாக்கள் குறைவர நடந்தால்தான் அவர்களுக்கு ஹவிசு என்கிற உணவானது கிடைக்கும். ஆக அனுஷ்டானங்கள்லாம் குன்றிப்போன காலத்தில் சாஸ்திரங்களை பிரச்சாரம் செய்து நாடெங்கிலும் அனுஷ்டானம் ஒழுங்காக நடக்க முடியாத பண்ணி வைத்தவர் சுவாமி. ஆகினாலே தேவர்களுக்கு உணவு கிடைத்தபடியினாலே அவர்களும் புகழ்ந்தார்கள் என்று கருத்து போலும். பூரி கல்யாண பாஜனம், அவர் மாத்திரம் கல்யாண பாஜனம் இல்லை, அவருடைய திருவடியைச் சேர்ந்தவர்கள் இன்னோரும் கல்யாண பாஜனமாக இருக்கும்படியாக செய்யக்கூடிய திறன் கொண்ட சுவாமி. இந்த நடாதூர் அம்மாள் என்கிற வரதாச்சாரியருடைய சுவாமியின் பேருக்கு விசேஷ அனுகிரகத்தை பெற்றதினாலே விம்சத்தே விஸ்ருத நானாவித வித்யா என்று தன்னுடைய 20வது வயதிற்குள்ளே கற்க வேண்டிய அனைத்தையும், வேத வேதாந்தங்கள் திவ்ய பிரபந்தங்கள் அனைத்தையும் கற்றவர் சுவாமி தேசியம். இவருக்கு கருடாழ்வான் ஹைக்கிரிய மந்திரத்தை உபதேசிக்க அந்த ஹைக்கிரிய மந்திரத்தை திருவேந்திரபுரத்திலே புரச்சரணம் பண்ணி ஹைக்கிரீவத்தை ஹைக்கிரீவமூர்த்தி பிரத்யட்சமானவர். பகவத் ராமானுஜராலே ஆராதிக்கப்பட்டு பின்னர் துருக்குகை பிரான் பிள்ளானாலே ஆராதிக்கப்பட்டு லட்சுமி பட்ட லட்சுமி ஹைக்கிரீவ விக்கிரகத்தை சுவாமி ஆராதித்தார். பிரதிபாதி பயங்கரம் அண்ணம் சுவாமியை பற்றி சாதிக்கின்ற காலத்தில் ஆச்சாரியத்தோபயுக்தாக முனிகணகதிதாக தேசிகை ஸ்வேனஜோக்தாக சர்வே பத்ராக குணாஸ்யுகு என்று உலகம் போற்றும் சதாச்சாரியனாக சுவாமி தேசியன் திகழ்ந்தான். அதாவது ஆச்சாரியனுக்கு சொல்லப்பட்ட லட்சணங்கள் என்ன உண்டோ அவைகளெல்லாம் நிரம்பப்பட்டவன். சுவாமியை நாம் தேசிகன் தேசிகன் என்று அழைக்கிறோம். தே என்றால் தேவதானுகிரகாரித்வாது, தேவனுடைய அனுகிரகத்தை பெற்றவன், பிறருக்கும் தேவானுகிரகம் கிடைக்கும்படியாக செய்யக்கூடியவன். தேசி என்றால் சிஷ்யரட்சண தீட்சிதான், சிஷ்யர்களை நன்கு பயில்வித்து அவர்களுக்கு சொரூப ஞானம் ஏற்படும்படியாக செய்து காப்பாற்றுக் கொள்வதிலே வல்லவன். க என்றால் கருணாமயமூர்த்தித்வா, கருணையே வடிவமாக கொண்டவன். ஆகவே சுவாமியே தேசிகன் என்று குறிப்பிடுகிறோம். அதே மாதிரி குரு என்கிறோம். குஷப்தஸ்தந்தகாரஸ்யாத் குஷப்தஸ்தன்னிரோதக அந்தகார விரோதித்வாது குருரித்தவிதீயதே. நம்முடைய அறியாமையாகிற இருளையெல்லாம் அகற்றியவர் சுவாமி தேசிகம். அதே மாதிரி ஆசினோதி சாஸ்திரார்த்தம் ஆச்சாரே ஸ்தாபயத்துவி ஸ்வயம் ஆச்சரதே எஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சதே என்கிறபடி சாஸ்திரார்த்தங்களையெல்லாம் தானும் அனுஷ்டித்து சாஸ்திரார்த்தங்களை எல்லாவற்றையும் தானும் கற்று பிறருக்கும் உபதேசித்து தானும் அனுஷ்டித்தவர். ஆக இப்படியாக ஆச்சாரிய லட்சணம் பொருந்தியவர் சுவாமி தேசியன். அப்பேற்பட்ட சதாச்சாரியனாக திகழ்ந்த சுவாமி தேசிகனுடைய இது அழகிய காவியம். இது சுவாமி தேசிகன்
எம்பெருமானை பற்றிய பல்வகை ஸ்தோத்திரங்கள், தண்டகங்கள், நாடகம், மகாகாவியங்கள், வாத கிரந்தங்கள், வியாக்கியான கிரந்தங்கள், இரகசிய கிரந்தங்கள், இப்படியாக பல்வகையான 120 மேற்பட்ட கிரந்தங்களை சாதித்தருளியிருக்கிறான். தன்னுடைய நாவன்மையினாலும் எழுத்து வன்மையினாலும் திருவஹீந்திரபுரத்தில் சார்வாக, சாங்கிய, பௌத்த, ஜெயின, பாசுபத, அத்வைத, துவைத என்று சொல்லக்கூடியதான பல மதங்களையெல்லாம் கண்டித்து விசிட்டாத்வைத மதத்தை நிலைநாட்டியவர். இவருடைய பெருமையை பார்த்து ஸ்ரீ ரங்கநாதன் அர்ச்சக முகமாக வேதாந்தாச்சாரியர் என்கிற விருதை சாட்சாத் அளித்தார். ஸ்ரீரங்கநாச்சியாரும் சர்வதந்திர சுதந்திரர் என்கிற விருதையும் அனுகிரகித்தபடி 18 மதவாதிகளை இவர் வென்ற பொழுது எல்லா வித்வான்களும் ஒன்று கூடி சுவாமிக்கு சிஷ்யனாக ஆகி அவருக்கு தேவநாயகனுடைய சங்கல்பானுகுணமாக கவிதார்கிக சிம்மம் என்கிற விருதை அளித்தார்கள். ஆக இப்பேற்பட்ட பெருமை பெற்ற சுவாமி தேசியனுக்கு கிடைத்த விருதுகள் பல. இந்த விருதுகளையும் அவருக்கு கிடைத்த பகுமானத்தையும் அவருடைய பெருமையையும் போராது சிலர் அக்காலத்திலே வாழ்ந்தார். அவர்கள் ஒரு சமயம் ஒன்று கூடி அங்கு அக்காலத்தில் எழுந்துள்ளியிருந்த அழகிய மணவாள பெருமாள் நாயனார் எனும் வித்வானிடத்திலே சொல்லி ஏதாவது அவருடைய விருதுக்கு களங்க ஏற்படும்படியாக ஏதாவது பண்ண வேண்டும் என்று விஞ்ஞாபிக்க, அவர் சுவாமி தேசியன் ஒரு இடவே பெருமாளை மங்களாசாதனம் பண்ணுவதற்கு ரங்கநாத சன்னதிக்கு எழுந்துள்ள காலத்தில் தேவரருடைய கவிதாரிக சிம்மம் என்கிற விருதை அடியேன் ஆட்சேபிக்கிறேன் என்று கூறினவுடனே, சுவாமி அதற்கேற்ப நாம் வாதம் செய்யலாம், நம்முடைய விருதியை நாம் நிலைநாட்டிக் கொள்ளுகிறோம் என்று பதில் கூறவில்லை. பின்ன என்ன சாதித்தார்? ஸ்ரீ வைஷ்ணவரோடு எப்படி வாதம் செய்வது? வாதம் பிற மதவாதிகளோடு வாதம் செய்யலாம், நம் சம்பிரதாயத்தைச் சேர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவனோடு வாதிடுவது என்பது பெருத்த அபச்சாரமாகும். ஆகினாலே தான் மறுத்துவிட்டான். அப்பொழுது இந்த விருதுகளை என்றவர்கள் கேட்டபொழுது, எனக்குரிய விருதுகள் என்னென்ன உண்டோ அவர்களை எது எது தேவையோ அதை தாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், நான் விட்டுவிடுகிறேன் என்று பணிவாக சாதித்தாராம். இருந்தாலும் நம்மை சேர்ந்தவர்களெல்லாம் இப்படி ஒரு போட்டியாக ஸ்பர்தையாக ஒருவர் கேட்கும் பொழுது சுவாமி தேசியன் அதை விடக்கூடாது, அவசியம் அந்த போட்டியில் ஈடுபட வேண்டியதுதான் என்றார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், பதகமல சகசிரம் என்று ரங்கநாதனுடைய திருவடியை பற்றி 1000 ஸ்லோகங்கள் ஒரே இரவில் எழுதுவதாக நான் வாக்களிக்கிறேன், அதே போன்று தங்களாலும் முடியுமா என்று கேட்டார். தாங்கள் எம்பெருமானுடைய திருவடியை புகழ்ந்தால் அதையே நானும் புகழ்ந்தால் என்னாகும், அதை விட இது அழகாக இருக்கு என்று இப்படி பேச்செல்லாம் எடுபடும். ஆக மைசூரிடத்திலே அவதாரம் ஏற்படும். ஆகினாலே நான் திருவடியை பற்றி எழுதவில்லை, திருவடிக்கு கீழ் உள்ள பாதுகையை பற்றி 1000 சோபங்கள் நான் விஞ்ஞாபிக்கிறேன் என்று சுவாமி ஏற்றுக்கொண்டாயிற்று. அந்த சமயம் அர்ச்சகர் தீர்த்தம் எடுத்து ஷடாரி சாதிக்கின்ற சமயம், ஷடாரியை பிரசாதித்த பொழுது அப்பொழுது பக்கத்தில் எல்லோரும் இது பாதுகையினுடைய நியமனம், ஆகையினாலே சுவாமி பாதுகாசாசிரத்தை அவசியம் சாதிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க தானும் அப்படியே செய்வதாக அனுகிரகித்தான். அன்றிரவு திருமாலைக்கு எழுந்துருளி யோகத்தை சங்கல்பித்து கொண்டு தூங்கி எழுந்த பிற்பாடு ஒரே யாமத்தில் பெரும்பெருமானை தியானம் பண்ணி கொண்டு பாதுகாசாசிரத்தை கவனம் பண்ணினார். கவனம் பண்ணி மறுநாள் நீராடி சுவாமி பெருமாள் சன்னதிக்கு எழுந்துள்ளனுடனே சந்நிதியில் அந்த ஸ்ரீ வைஷ்ணவரும் எழுந்து எழுதினார். அவர் உடனே அபராத க்ஷமாபணம் பண்ணி கொண்டார். நான் முதலே 1000 ஸ்லோகம் செய்வதாக வாக்களித்தேன், என்னால் 800 மேலே இழுத்து பிடித்து என்னாலே முடியவில்லை, ஆகினால சுவாமி 1000 விஞ்ஞாபிக்க தயாராக இருப்பதாக தெரிகிறது, ஆகவே நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று மன்னிப்பு கேட்டவுடனே சுவாமி
அரங்கனுடைய திருவடி வாரத்தில் அவர் திருச்செவி சாத்தும்படியாக காவிய பாதுகாசாஸ்திரம் என்கிற இந்த ஸ்தோத்திர மகாகாவியத்தை அருளி செய்தாயிற்று. அதை ரங்கநாதன் செவிசாய்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு உமக்கு கவிதாரிக சிம்மம் என்கிற விருது நன்கு தகும் என்று அர்ச்சகமுகமாக அனுகிரகித்தாயிற்று. இது மாத்திரமல்ல, இரகசியரட்சை என்கிற நூலிலே சுவாமி தேசியன் சாதித்தாகிறது, அகணி சதசி சத்பிகி எஸ் சமஸ்யா சஹஸ்ரி என்று சாதித்தாகிறது. சமஸ்யா என்று சொன்னால் நாலாவது அடியை மாத்திரம் சொல்லுவார்கள், பாக்கி மூன்றடியும் அதற்கேற்ப நாம் பூர்த்தி பண்ண வேண்டும். அதை மாதிரி 1000 சமஸ்யைகளை விஞ்ஞபித்ததாகவும் அதை தேசியன் பூர்த்தி பண்ணியதாகவும் நமக்கு தெரிகிறது. ஆக சுவாமி தேசியனை பற்றி நாம் கூறுவதெல்லாம் நல்ல சான்றுகள் உண்டு. ஒருவரை பற்றி உண்மையான விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அகச்சான்று புறச்சான்று இரண்டும் வேண்டும். புறச்சான்றை விட அகச்சான்று மிக உயர்ந்தது. ஆக சுவாமி தேசிகன் நூல்களிலிருந்தே அவர் செய்த காரியங்கள் அனைத்தையும் அவருடைய சரித்திரத்தையும் நம்மாலே அறிய முடிகின்றபடினாலே இதுவரையிலும் சுவாமி தேசிகனிடத்தில் பற்றி நாம் சொல்லி வருவது எல்லாம் மிக மிக உண்மையான சரித்திரமாகும். அப்பேற்பட்டு ஒரு பெற்ற சுவாமி தேசிகன் இந்த பாதுகாசாசிரத்தை சாதித்தாயிற்று. இந்த பாதுகாசாசிரத்தில் 32 பத்ததிகள். பாதுகை அப்படினாலே பாதுகை என்ன செய்யும், ரங்கநாதனை அடி வைக்க செய்யும். பத்ததின்னா அடி வைப்பு, அதனால் அதை பெயர் வைத்து பத்ததி என்று பிரித்தாயும். அப்படி 32 பத்ததிகள். ஒன்றும் ரகசிய கிரந்தங்கள் சுவாமி சாதித்தவை 32, ஆகையினாலே இதிலேயும் 32 பத்ததி வைக்கலாம் என்று எண்ணினார் போலும். அல்லது ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரத்தில் அதிகாரங்கள் 32, அதிலுள்ள கருத்துக்கள் எல்லாம் இதிலே துணிப்பதனாலே 32 அதிகாரமாக வைக்கலாம் என்றும் எண்ணியிருக்கலாம். அல்லது வைதிக மந்திரங்கள் 2, மற்ற மந்திரங்களெல்லாம் தாந்திரிக மந்திரங்கள். இந்த வைதிக மந்திரங்கள் ஒன்று காயத்ரி, மற்றொன்று அஷ்டாட்சரம். ஆக காயத்ரிக்கு 24 எழுத்துக்கள் என்றும் அஷ்டாட்சரத்துக்கு 8 எழுத்துக்கள் என்றும் வேதமே கணக்கிட்டு கூறுகிறது. ஆக 24 எட்டும் 32. ஆக காயத்ரி அஷ்டாட்சரம் இவைகளுடைய பெருமைகளை அதனுடைய கருத்துக்களை எல்லாம் இது வெளியிடுவதனாலே 32 அதிகாரமாக வைக்கலாம் என்று வைத்தார் போலும். இம்மந்திரங்கள் எப்படியானால் ஜபிக்க ஜபிக்க பலத்தை எல்லா பலத்தையும் கொடுக்குமோ அதே மாதிரி பாதுகாசாசிரமும் எல்லா பலனையும் அளிக்க உள்ளது என்று தெரிகிறது இதிலிருந்து. காயத்ரியினுடைய பீஜாட்சரங்களை கொண்டு எழுதியது வால்மீகி முனிவராலே ஸ்ரீமத் ராமாயணம் என்கிற நூல். அந்த ஸ்ரீமத் ராமாயணத்திற்கு சமமானது இப்பாதுகாசாசிரம். சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி என்று 1000 பாட்டுகளை இயற்றியாயிற்று. அத்த திருவாய்மொழிக்கு ஈடானது இந்த சகசிரம். இதிலிருந்து இராமாயணத்தினுடைய அர்த்தமும் திருவாய்மொழியினுடைய அர்த்தமும் பாதுகாசாஸ்திரத்திலே ஊடுருவி நிற்கிறது என்று கொள்ளலாம். பாதுகைக்கு ஷடாரி என்று பெயர். நம்மாழ்வாருக்கும் ஷடாரி ஷடகோபன் என்று பெயர். ஷடாரி ஷடகோபன்னா என்ற பொருள். ஷடம் என்றால் ஷடம் என்கிற ஒரு வாய். குழந்தை பிரசவித்தவுடனே அதை ஷடம் என்கிற வாயு வந்து கவ்விக்கொள்ளுகிறது. ஜென்மாந்திரத்தினுடைய அறிவு கருவில் இருக்கின்ற காலத்திலே குழந்தைக்கு இருக்கிறது. இனி நாம் ஒழுங்காக இருந்து பக்தி பிரபத்திகள் ஏதாவது ஒன்றை அனுஷ்டித்து நாம் மோட்சத்தை பெற வேண்டுமே ஒழிய இனி சம்சாரத்தில் உழலக்கூடாது என்கிற எண்ணத்தோடு எண்ணியபடியே பிறக்கிறது குழந்தை. குழந்ததம் ஷடவாயு சூழ்வதால் அது சம்சாரத்திலே ஆழ்ந்து கிடக்கிறது. ஆக சம்சாரத்தை கொடுப்பது ஷடவாயு. அந்த ஷடவாயு தான் அவதரித்த பொழுது தன்னை பற்ற வந்த பொழுது நம்மாழ்வார் ஹும் என்று ஹுங்காரம் பண்ணி அதை எதிர்த்தடித்தான். ஆகவே இங்கு வாழ்ந்த காலத்து சம்சாரத்தினுடைய சிரமம் எதுவும் இல்லாமலே அவர் ஊன் உறக்கம் எதுவுமே இல்லாமல் வாழ்ந்தான். அதனாலே அவரே ஷடகோபன் ஷடாரி என்றெல்லாம் சொல்லுகின்றோம். அதே மாதிரி இப்பாதுகையானது இதை நாம் தியானம் பண்ணினமே யாயில்
நம்முடைய சடவாயுவை எதிர்த்து சடவாயினாலே கிடைக்கக்கூடிய நம்முடைய சம்சாரத்தை போக்க வல்லது இந்த பாதுகையும். ஆகினாலே பாதுகையும் ஷடாரி என்று சொல்லலாம், நம்மாழ்வாரியும் ஷடாரி என்று சொல்லலாம். ஆக இருவருக்கும் ஒரே திருநாமம் ஏற்பட்டது. இந்த பாதுகைகள் எப்பேற்பட்டது என்று கேட்டால், ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஏதேகி சர்வலோகசிய யோகக்ஷேமம் விதாசியதா என்கிறான் பரதம். பரதாழ்வான் பாதுகளை தான் எழுந்துள்ள பெண்ணுக்கொண்டு போக நிச்சயித்த பொழுது இந்த பாதுகை எத்தகையது தெரியுமா, என்னால் இந்த நாட்டை ஆள முடியாது, எனவே அண்ணா எனக்கு உம்முடைய திருப்பாதைகளை கொடுத்து அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க, அவரும் அந்த பாதையின் மீது ஏறி அதற்கு வேண்டிய சக்தியை கொடுத்து பாதைகளை அனுகிரகித்தார். அந்த பாதைகளை ஏற்ற பரதம் அழகாக பேசினான், ஏதேகி சர்வலோகசிய யோகக்ஷேமம் விதாசியதா என்று. இந்த பாதுகை அயோத்தியிலே முடிசூட்டப்பட்டு அயோத்தியா சாம்ராஜ்யத்தை பாத்திரம் காக்க வல்லதல்ல, சர்வலோகசிய உலகம் அனைத்தையும் காக்க வல்லது இப்பாதிகை, எல்லோருடைய யோகக்ஷேமத்தையும் செய்யக்கூடியது. அலப்தசிய லாபா யோகா, லப்தசிய பரிபாலனம் க்ஷேமஹா என்று சொல்லுவோம். நாமும் அவளுக்கு யோகக்ஷேமம் எப்படி இருக்கிறது என்று நாம் வேண்டியவரை பார்த்தபோது குசல பிரச்சனம் பண்ணுகிறோம். அதாவது நாம் பொருளை சிறந்தபடி ஈட்டுகிறோம், அது ஈட்டினால் யோகம். அப்படி ஈட்டப்பட்ட பொருளை தக்கபடி பாதுகாத்து உபயோகப்படுத்தி கொண்டால் அது க்ஷேமம். ஆகினால மக்கள் எல்லோரும் நன்கு வாழ்வதற்கே அதை செய்யக்கூடியது இந்த பாதுகைகள் என்று ஏதேகி சர்வலோகசிய யோகக்ஷேமம் விதாசியதா என்று பேசினார் பரதாழ்வான். இவைகள் யாரு அப்படின்னு கேட்டால் ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகள். அதையே விஷயமாக்கி பாதுகா சாஸ்திரம் என்று சாதித்தார்கள். இந்த பாதுகா சாஸ்திரம் எப்போ ஏற்பட்டது அப்படின்னு என்றால், பாதுகையினுடைய அனுகிரகத்தையை பெறச் செய்து நமக்கு யோகக்ஷேமத்தை செய்யக்கூடியது. பின்னர் இதே பாதுகை ஆழ்வாராக அவதரித்து திருவாமிழி ஆயிரத்தை சாதித்து அதன் மூலமாக மக்களினுடைய யோகக்ஷேமத்தை காக்கிறது. மோட்ச சாதனமாக இருக்கக்கூடிய வித்தைகள் 32 உபனிஷத்திலே பேசப்பட்டிருக்கின்றன. பக்தியா பரமயாவாபி பிரபத்யாவா மகாமதே பிராப்பியோகன் நான்யசா பிராப்பியா மம கைங்கரிய லிப்சுவி. எம்பெருமானை அடைத்து சீவகுண்டத்திலே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு பிரம்மானந்தத்தை அனுபவித்து கொண்டு மீண்டும் சம்சாரத்துக்கு திரும்பாத நிலை வேண்டுமானால் பக்தி அல்லது பிரபத்தி என்கிற உபாயத்தை உலகிலே பிறந்தவர்கள் அனுஷ்டித்தே ஆக வேண்டும். அப்படி பார்க்கின்ற காலத்தில் அந்த பக்தியை உபனிஷத்தானது 32 வகையாக பேசுகிறது. அதை மனதில் கொண்டு சுவாமி தேசிகன் இதை 32 பத்ததிகளாக அமைத்தார் போலும். கீதை 18 அத்தியாயம் கொண்டது, பிரம்மசூத்திரம் 4 அத்தியாயம் கொண்டது, திருவாய்மொழி 10 பத்துக்கள் கொண்டது, 18, 4, 22, 10, 32. ஆக கீதை, பிரம்மசூத்திரம், திருவாய்மொழி இவைகளுடைய கருத்துக்களெல்லாம் இதில் அடங்கியிருப்பதனாலே 32 பத்ததியாக அமைத்தார் போதும். அதை தவிர நம் சித்தாந்தத்தில் தத்துவங்களை 32 ஆக பிரிக்கலாம். எப்படி? பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியவைகள் பஞ்ச தன்மாத்திரைகள், அதற்கு பிறகு 11 இந்திரியங்கள், அதற்கு காரணமாக இருக்கக்கூடியது அகங்காரம், அதற்கு மூலமானது மகத்து, அதற்கு பிறகு பிரகிருதி என்று சொல்லுகிறோமே அந்த பிரகிருதி என்று 3 தன்மையை கொண்டது, அவ்வியக்தம், அக்ஷரம், தமசு என்று. அந்த 3 நிலைகளையும் நாம் கணக்கு பண்ணி கொண்டோமே யாகில் அதற்கு பிறகு காலம், நித்திய விபூதி, தர்மபூத ஞானம் ஆக 3 தத்துவங்கள், பிறகு ஜீவதத்துவம், மகாலட்சுமி, பகவான் எம்பெருமான். ஆக இப்படி தத்துவங்களை 32 பிரிப்பது உண்டு. அந்த முறையில் இவைகள் அனைத்தையும் இது நமக்கு தெரிவிப்பதாலே, அதை பற்றி பேசுகின்றபடியினாலே இதை 32 பத்ததிகளாக பிரித்தார் என்றும் சொல்லலாம். வராக புராணத்தில் 32 வகையான அவதாரங்களை சொல்லி அவைகள் கூடாது என்று சொல்கிறது.
ஆக இந்த 32 பத்ததிகளும் எம்பெருமானத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய 32 வகையான அவதாரங்களையும் போக்க வல்லன போலும். ஆகவே 32 என்று வைத்திருக்கலாம். அல்லது 32 பிரமேயங்களையும் நாம் அறிந்து பாது சேவிக்கக்கூடியது இந்த பாதுகை. எனவே இந்த பாதுகா சகசிரம் நமக்கு தத்துவ ஞானத்தை அளிக்கக்கூடியது. மேலும் ஒவ்வொரு பத்ததியிலும் சுவாமி தேசிகன் முதல் ஸ்லோகத்தை அனுஷ்டுப்பு என்னும் சந்தசிலே சாதிக்கிறார். அதாவது 4 பாதம் கொண்டது, ஒரு பாதத்திற்கு 8 எழுத்து, ஆக 32 எழுத்துக்களுடையது. 32 பத்ததியிலும் முதல் ஸ்லோகம் 32 அனுஷ்டுப் ஸ்லோகங்கள். அதே மாதிரி கடைசி ஸ்லோகம் ஆரியாவிருத்தத்தில். ஆரியாவிருத்தம்ங்கிறது எண்ணிக்கையில வித்தியாசம் ஒன்று எழுத்துக்களில், 39 எழுத்து, 40, 43 இப்படி பல கணக்கில் வரக்கூடியது. அதே மாதிரி கடைசி ஸ்லோகத்தையும் சாதித்தார்கள். நடுவில் ஒவ்வொரு பத்ததியிலும் பல வகையான விருத்தங்களில் ஸ்லோகங்களை சாதிக்கிறபடி, அதில் முதல் ஸ்லோகத்தில் பாதுகையை சம்போதனம் பண்ணவில்லை சுவாமி. அதாவது பாதுகா சகசிரத்தில் பாதுகே, மணி பாதுகே, ரத்ன பாதுகே, இப்போ ஹரிச்சரண பாதுகை, இப்படியெல்லாம் பாதுகையை விழித்து பேசுகின்றார். ஆனால் முதல் ஸ்லோகத்தில் பாதுகையை விழிக்கவில்லை. சந்த ஸ்ரீரங்க பிரித்தீஷ என்று சாதிக்கிறார் சந்தகா என்று. மற்ற ஸ்லோகங்களெல்லாம் பாதுகையை விழித்து பேசுகின்றபடி இருக்கிறது, அமைந்திருக்கிறது. இந்த 32 பத்ததியை கொண்டு 32 விஷயங்களை மனதிலே கொண்டு இந்த பாதுகா சாசனத்தை சுவாமி தேசியம் இயற்றினார் என்று நாம் கொள்ளலாம். முதல் பிரஸ்தாவனா பத்ததி கிரந்தத்தினுடைய ஆரம்பம், முன்னுரை. அடுத்த பத்ததியிலே பாதுகையினுடைய திருநாமம் ஷடகோபன், ஷடாரி என்று திருநாமம் என்பதை எடுத்து காட்டுகிறார். 3வது பத்ததியில் பாதுகையினுடைய பெருமை எத்தகையது என்பதை விளக்குகிறார். 4 அது ஸ்ரீமத் ராமாயணத்திலே நமக்கு நன்கு தெரிகிறது. அதை ராமாயணத்தை அனுசரித்து பாதுகையினுடைய பெருமையை விளக்குகிறார். 5வது பத்ததியிலே ராமனாலே பரதனுக்கு பாதுகை அளிக்கப்படுகிறது அல்லவா, அதை பற்றி விளக்கம். 6வதுல பாதுகையானது அயோத்தியைக்கு எழுந்துள்ளது. 7வதுல தஞ்சை கிராமத்தில் பட்டாபிஷேகத்தை பெறுகிறது. 8வது பத்ததியில் அழகாக பாதுகா பட்டாபிஷேகம் நடந்து ராஜ்யாதிகாரத்தை ஏற்றுக்கொள்கிறது. 9வது பத்ததியில் எம்பெருமானுடைய ஸ்ரீராமனுடைய சரணாரவிந்தத்தில் மீண்டும் ராவணமதம் ஆகி அயோத்தியைக்கு எழுந்திருளிய போது அந்த பாதுகையை சமர்ப்பிக்கிறார் அல்லவா, அதை பற்றி பேசுகிறது. 10வது பத்ததியில் ரங்கநாதனுக்கு திருவாராதனத்தில் ஷட் ஆசனங்கள் சமர்ப்பிக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆசனத்துக்கும் ரங்கநாதன் ஏழுவதாகவும் அதற்கு உபச்சாரங்களும் சமர்ப்பிக்கிற வழக்கம் அர்ச்சகர்கள். அந்த முறையில் அப்பப்போ அந்த ஆராதன காலத்தில் ஒவ்வொரு ஆசனத்துக்கும் எழுந்துள்ளும் காலத்தில் ரங்கநாதனுக்கு கட்டியம் கூறுவார்கள். அந்த முறையில் அவைகளெல்லாம் பரியங்காசன முறையிலும் உள்ளதெல்லாம் வர்ணித்தாகிறது 10வது பத்தியில். 11வது பத்தியில் ரங்கநாதன் ஆச்சரியமாக வருஷத்திற்கு கணக்கில்லாத உற்சவங்களை கொண்டாடுகிறார், வீதியிலே உலா வருகின்றார். ஆக எம்பெருமானுடைய பெரியபெருமானுடைய வீதி உற்சவங்களை எல்லாம் வர்ணிக்கிறது 11வது பத்ததி. 12வது பத்ததி எம்பெருமானுக்கு புஷ்பம் மாலைகளை சமர்ப்பிப்பதை பற்றி. 13வதுல சஞ்சார பத்ததி, எம்பெருமான் பாதிகையை போட்டுண்டு சஞ்சாரம் பண்ணுகின்ற காலத்தில் பாதிகையின் மூலமாக தூளி கிளம்புகிறது, அந்த தூளியினுடைய பெருமையெல்லாம் அதில் வர்ணித்தாகிறது. 14வது பத்ததியில் பாதிகைக்கு சலங்கைகள் இருக்கின்றபடினாலேயும் பாதிகைக்கு உள்ள சலங்கள் ரத்தனங்கள் எல்லாம் இருக்கின்றபடினாலேயும் ரங்கநாதன் நடக்கின்ற காலத்தில் அது ஒலி எழுப்புகிறது. அந்த ஒலியை பற்றி அழகாக அந்த ஒலி என்ன பேசுகிறது ரங்கநாதனுடைய சஞ்சாரத்தின் பொழுது என்பதை அழகாக வர்ணிக்கிறார். இப்படியாக 500 ஸ்லோகங்களே முடித்தாகிறது. பிறகு 15வது பத்தியில பாதுகையினுடைய சொரூபம் எத்தகையது, அதிலே பலவிதமான ரத்தனங்கள் எல்லாம் இழைக்கப்பட்டிருக்கின்றனவா, அந்த நிலையை வர்ணிக்கிறார்.
அப்புறம் அந்த பாதையைக்கு பத்மராகம், முத்து, மரகதம், இந்திரநீலக்கல், இப்படியாக பல வகை ரத்னங்களை எழுத்திருப்பதை பற்றி ஒவ்வொரு பத்ததியும் சாதித்தார்கள். மேலே 21வது பத்திலே அந்த ரத்னங்களில் பிரதிபிம்பம் விழுகின்றது. அந்த பிம்பம் என்னென்ன பிம்பம், எப்படி இருக்கிறது, அது என்ன பண்ணுகிறது என்பதை பற்றி அழகாக பேசுகிறார். 22வது பத்தி அதில் அந்த ரத்தனங்கள் தங்கத்தில் தானே பதிக்க வேண்டும், அந்த தங்கம் எத்தகையது, அந்த சொர்ணம் என்று அதை பற்றி பேசியாகிறது. 23வது பத்தியில் பாதுகை ஆதிசேஷனுடைய அவதாரம் என்பதை விளக்கி காட்டுகிறார். 24வதுல பாதுகை ஒன்றல்ல, பாதுகை இரண்டு, ஆக இரண்டையும் நாம் கொண்டாடுகிறோம். 25வது பாதுகையில் பாதுகையினுடைய அமைப்பை பற்றியும், 26வதுல பாதுகையிலே முன்னாடி குமிழ் இருக்கிறது அல்லவா, அந்த குமிழை பற்றி அழகாக வர்ணித்தாகிறது. 27வதுல அந்த பாதுகையிலே எம்பெருமானுடைய திருவடி பட்டுப்பட்டு பல ரேகைகள் ஏற்பட்டிருக்கின்றன. அந்த ரங்கநாதனுடைய திருவடியிலிருந்து ஏற்பட்ட ரேகைகள் இருக்கின்றனவே பாதுகையில், அந்த ரேகைகளை அழகாக வர்ணிக்கிறார். இப்படியாக வர்ணித்து முடித்து மறுபடியும் 28வது பாதுகையில் சிம்மாவலோகனம் என்று சொல்வார்கள். இதுவரையில் நம்ம என்ன பேசினோம் என்பதை பழையதை நினைத்து பேசுகிறது வழக்கம், அதை மாதிரி பேசுகிறார். 29வதுல பிரகீர்ணகம் என்று சொல்வார்கள், அதாவது ஸ்லோகங்களில் பிராசம், யமகம், பிரஹேளிகா, பந்தம், இப்படி பல வகைகள் உண்டு. பாதுகாசாஸ்திரத்தில் பல வகை பந்தங்கள் எல்லாம் அழகாக சாதித்திருக்கிறார் சுவாமி. 30வது பத்தியில் நிர்வேதம், நமக்கு நிர்வேதம் ஏற்பட்டாத்தால் எப்பெருமானிடத்திலே பக்தி உண்டாகும். ஆக நாம் ஹிதத்தை, உபாயத்தை, பக்தியோ பிரபத்தியோ ரட்சிக்க வேண்டுமானால் முதலிலே சம்சாரத்தில் நமக்கு நிர்வேதம் ஏற்பட வேண்டும். ஆக அந்த நிர்வேதத்தை சாதிக்கிறார் பாதுகை 30வதுல. 31வதுல நமக்கு எது உபாயம், எதை கைப்பற்றினால் நாம் மோட்சத்தை அடைய முடியும் என்பதை விளக்குகிறார். 32வதுல நமக்கு கிடைக்கக்கூடிய புருஷார்த்தம் பலம், அதை பற்றி அழகாக முன் சொன்னதுக்கு பின் சொன்னதுக்கு சம்பந்தம் இல்லாமல் என்ன புதிய புதிய கருத்துக்களை கொண்ட ஸ்லோகங்களை கொண்டு அழகாக நமக்கு இது தட்டாமல் ரசமாக இருக்கும்படியாக 1000 ஸ்லோகங்களை பூர்த்தி செய்கிறார். இதனாலே இந்த காலத்திலே பெரியவர்கள் சொல்வார்கள், தேசியனுடைய பெருமையோ பெருமை. என்ன பெருமை, ஷான் கட்டையிலே 1000 துளை துளைத்த தூப்புல் பிள்ளையே பிள்ளை என்று பேசுவார்கள். மற்றவர்களெல்லாம் பிறர்கள் கூட இந்த வாக்கியத்தை உபன்யாச காலத்திலே உபயோகிக்கிறார்கள். ஆ, சுவாமி தேசியனுடைய பெருமை அப்படி பறைசாற்றப்படுகிறார். இப்படியாக பாதுகை பற்றி 1000 ஸ்லோகங்கள், ஒரு சின்ன விஷயம் ஒரு பாதுகைங்கிறது. பறந்தது உலகத்தை பற்றியோ இஷ்டப்படியோ எழுதுவதாக இருந்தால் 1000 ஸ்லோகம் அடித்து ஜமாய்க்கலாம். ஆனால் ஒரு சிறிய எம்பெருமானுடைய திருவடிக்கும் கீழே இருக்க முடியாத பாதிகளையே 1000 ஸ்லோகம் எழுத வேண்டும், அவைகள் எல்லாம் ரசமாக இருக்க வேண்டும். என்ன, ஒன்றை கூறியது போல கூறியதாக இருக்கக்கூடாது, இப்படி நன்றாக பரிமளிக்க வேண்டும் என்றால் அதற்கு தேசியனுடைய பிரதிபைதான் காரணம், அவருடைய ஞானம். அதாவது சென்ற விஷயங்களெல்லாம் நினைக்கின்றோமே, அதற்கு சம்ஸ்கிருதத்திலே ஸ்மிருதி என்று சொல்வோம், நினைவு என்று சொல்கிறோம். எதிர்காலத்தை நிச்சயித்து அறிகின்றோமே, அந்த அறிவுக்கு மதி என்று பெயர். நிகழ்காலத்தில் நடக்கக்கூடியவைகளை உள்ளபடி உள்ளதே அறிகின்றோமே, இதற்கு புத்தி என்று பெயர். இந்த மூணு சக்திகளையும் கொண்டது அறிவுக்கு பிரஜ்ஞா என்று பெயர். அப்படி அந்த பிரஜையோடு கூடினது விட நவநவன்மேஷாலினி பிரதிபா என்று சொல்வார்கள். புதிது புதிதாக ஆங்கிலத்திலே பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்கிறார்கள். எந்த இக்கட்டான சமாச்சாரங்கள் வந்தாலும் கூட உடனே பதில் சொல்லக்கூடிய ஒரு அசாதாரணமான சாமர்த்தியம் இருக்கே, அதுக்கு பிரதிபை என்று பெயர். அப்படி எல்லோரும் வியக்கும்படியான அப்பேற்பட்ட பிரதிபையை பெற்றவர் சுவாமி தேசிகன். ஆகையினால அப்பேற்பட்ட வியக்கத்தக்க அறிவை பெற்றிருந்தபடியினாலே இந்த காவியத்தை படைத்தார். காவியம் ரொம்ப அழகு. அபாரே காவிய சம்சாரே கவிரேவ பிரஜாபதி என்பார்கள். பிரம்மா உலகத்தை படைக்கலாம். எத்தனை வகையான ஜீவராசிகள் பார்த்தீர்களா, எவ்வளவு விஷயம். அதுபோல இது இந்த லோக சர்வ லௌகீகமான சம்சாரம். அந்த காவிய சம்சாரம் இருக்கிறதே காப்பியம்.
அதுல படைப்பதற்கு அதிகாரம் உடையவன் ஆறு கவிதான், கவிஞன் தான். ஆக கவிரேவ பிரஜாபதி என்று சொல்றார். ஆக பிரம்மா எப்படியானால் உலகத்தை படைப்பதிலே பல்வகையை காட்டுகின்றானோ அதே மாதிரி கவிஞன் அந்த காவிய சம்சாரத்தில் பிரஜாபதியாக இருந்து மிக அழகான நவரசங்கள் திரும்பி கருத்துக்களை எல்லாம் வைத்து படைக்கின்றான். ஆக காவிய பாதுகா சாஸ்திரத்தில் சொல்லழகு, பொருளழகு, துப்பலவீக அர்த்தத்வனிகள், ரசங்கள் இவையெல்லாம் தன்னை அறியாமலே வந்து சுவாமி தேசியன் ஸ்லோகத்தில் புகுந்து நிற்கின்றன. அதற்காக எதுவும் சிரமப்படவில்லை சுவாமி தேசியன். நர்மாழ்வார் திருவாக்கிலிருந்து திருவாய்மொழி எப்படி வந்தது? மதுரகவி ஆழ்வார் எழுந்தொழினார், உடனே எழுதும் என்றார், பட்டவலை பண்ணும் என்றார். உடனே கடல்மலை திறந்தார் போல ஆயிரம் பாட்டுக்களை சாய்த்தாயிற்று. ஆக அது எப்படி வெளிவந்ததோ அதே மாதிரி தேசியனுடைய சீசூர்த்திகள் எல்லாமே அப்படி இந்த துவனிமயமான இந்த பாதுகாசனங்கிற ரச கர்ப்பிதமான காவியம் இருக்கே இதுவும் அதே மாதிரி அவருடைய திருமுகத்தினின்றும் உண்டாயிற்று, அவதரித்தது. இப்படி இப்பேற்பட்ட பெருமையுடைய பாதுகா சகசனத்தை மிக அழகாக தொடங்குகிறார். சந்த ஸ்ரீரங்க பிருத்வீச சரணத்ராணசேகராக ஜெயந்தி புவனத்ராண பத பங்கஜரேணவஹா என்று விடுத்த உடனே சந்தஹா என்று சாதிக்கிறார். இந்த முதல் ஸ்லோகம் இது சந்தஹா என்கிற சொல்லு ஆரம்பிக்கப்படுகிறது. முடிகிற என்ற காலத்தில் ஜெயதி எதிராஜ சூக்தி ஜெயதி முகுந்தசிய பாதுகாயுகளி ததுவயதனாஸ்திரிவேதியம் அவந்தயந்தோ ஜயந்தி புவி சந்தஹா என்று சந்தஹா என்று ஆரம்பித்து சந்தஹா என்று முடியும். ஆக முதலிலும் முடிவிலும் சந்தஹா என்று சொல்லும். அது எப்படி இருக்கிறது என்று கேட்டால் புஷ்பத்தை தொடுத்து கொண்டே வருவார்கள். தொடுக்க ஆரம்பிக்கிச்ச முதல்ல ஒரு ரெண்டு விரக்கட நாறு மீந்து நிற்கும், முடிக்க செய்யும் கடைசியில் ரெண்டு விரக்கட நாரை மிச்சம் வைப்பார்கள். ரெண்டு நாரை சேர்ந்து கட்டினா அழகாக மாற அது அப்படியே பெருமாளுக்கு சாத்தலாம். அதுபோல பல ரத்தனங்கள் ஆகிற ஸ்லோகங்களில் இந்த பாதுகா சாஸ்திரத்தை அழகான ரத்தன கம்பியாலே அங்க சந்தா இங்க ஒரு சந்தா என்று இவைகளிலே இணைத்து ரெண்டு சந்தகா என்றையும் ஒன்று சேர்த்து ரங்கநாதனுக்கு ரத்னஹாரம் சமர்ப்பிக்கிறார் போலும். அதற்காக இரண்டு பக்கத்திலும் சந்தகா. இந்த இம்மாதிரி ஒரு ஊகம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன என்று கேட்டார். நம்மாழ்வார் என்ற பெயர் பாதுகைக்கும் உண்டு என்று சொல்லாமல்வா, சடகோபன் என்று பாதுகையும் சடகோபன் நம்மாழ்வார சடகோபன். இந்த நம்மாழ்வார் திருவாய்மொழி ஆரம்பிக்கின்ற காலத்தில் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் என்று உயர்வு என்கிற உயர் என்கிற சொல்லை வச்சு முதலிலேயே ஆரம்பித்தான். கடைசியில் திருவாய்மொழி முடிக்கின்ற காலத்தில் அவாவிலந்தாதி இப்பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே என்றார். இப்பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே உயர்ந்து என்று முடித்தார். ஆக இரண்டு ஓரத்திலையும் உயர்வை வச்சு அழகாக நம்மாழ்வார் பாடினார். அதை பின்பற்றி சுவாமி அத்தகைய உயர்வை உடையவர்கள் யாரு? பரமபாவதர்களான சத்துக்கள். ஆகினால் அந்த சந்தகா என்கிற சொல்லை முன்பும் முன்பும் பின்பும் வைத்து இந்த பாதுகாசனத்தை இயற்றியதாக தெரிகிறது. சந்தகா சந்தகா என்றால் சத்தை உடையவர்கள் சந்தகா. வேதம் சொல்கிறது அஸ்தி பிரம்மே இது சேத் வேதா சந்தமேனந்ததோ விதுகு. யார் சத்து அப்படின்னு கேட்டால் பிரம்ம அஸ்தி எம்பெருமான் ஒருத்தன் இருக்கிறான், அவன்தான் உலகத்திற்கெல்லாம் காரணமாக இருப்பவன், அவனே எல்லாவற்றையும் மாட்டி படைப்பவன், அவனே நமக்கு நல்ல பலன்களை கொடுப்பவன் என்று எவன் எண்ணுகிறானோ அவன்தான் சத்து என்று வேதமே சொல்லுகிறது. மேலும் அஸ்தி தேவோபலப்தஸ்ய பிரம்மபாவ பிரசீததி என்று எல்லாம் எம்பெருமான் தான் அவன்தான் பண்ணுகிறான் என்று எவன் அவன் உறுதியாக நம்புகிறானோ அவனுக்கு
பிரம்ம சாட்சாத்காரம் கண்டிப்பாக ஏற்படும் என்று சொல்லுகிறார். ஆக சந்தா என்று பொதுவாக இங்கே மங்கள ஸ்லோகம் முதல் முதல் ஆரம்பிக்கிற காலத்தில் பெரியோருடைய நமஸ்காரம் பண்ணி பிரணாமத்தை பண்ணி ஆரம்பிப்பார்கள். ஆனால் கவிஞர் மரபு மூன்று துணுசாக இருக்கிறது. அதாவது ஆசீர்வாத ரூபமாக முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிப்பார்கள், அல்லது நமஸ்கார ரூபமாக ஆரம்பிப்பார்கள், அல்லது வஸ்து நிர்தேச ரூபமாக ஒரு பொருளை குறிப்பிட்டு காட்டுவார்கள், உயர்ந்த பொருளை. இந்த முறையிலே வஸ்து நிர்தேச ரூபமாக சுவாமி தேசிகன் மங்களத்தை சந்த ஸ்ரீரங்க பிருத்வீச சரணத்ராணசேகராக என்று ஆரம்பித்தாயிற்று. பாதுகைக்கும் பாதுகா பக்தர்களுக்கும் இங்கே பிரணாமம் பண்ணுகிறார். சந்தா சத்துக்கள் தெரிஞ்சா அவர்கள் எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டால், ஸ்ரீரங்க பிருத்தீச சரணத்ராண சேகராக. ஸ்ரீரங்க நம்ம ஸ்ரீரங்க திருவாரங்கம், ஸ்ரீரங்க பிருத்வி இந்த உபயகாவியை நடுவில் இருக்க முடியாத இந்த பூமி, அதற்கு ஈசன் ஸ்ரீரங்கநாசம் எம்பெருமான், அவனுடைய சரணம் திருவடி, அவனுடைய திருவடியை பாதுகாக்கிறது சரணத்ராணம் பாதுகை. அதை எவர்கள் சேகராக கிரீடமாக கொண்டிருக்கிறார்களோ, தினந்தோறும் அரங்கன் சன்னதிக்கு சென்று பெருமாளை சேவித்து கோஷ்டியிலே அந்த சீசடாரியை தலையினே தன்னுடைய தலையிலே தாங்குகிறார்கள். ஆக பக்தர்களுக்கு தங்கள் சிரசிலே சேகரம் போன்று கிரீடம் போன்று பாதுகை சேவை சாதிக்கிறது. இப்படி அரங்கனுடைய சீசடாரியை யார் பெறுகின்றார்களோ அவர்கள்தான் சந்தா, அப்பேற்பட்ட பக்தர்கள். அந்த பக்தர்களை பிரணாமம் பண்ணார். அவர்கள் எப்பேற்பட்டவர்கள், சாதாரணம் இல்லை. என்னமோ அந்த பாகவதாளை பிரணாமம் பண்ணுறாரு, பெருமாளை விட்டார், என்ன பாதுகை விட்டார், இதெல்லாம் விட்டுவிட்டு சந்த ஸ்ரீரங்க பிரத்யீக சரணத்ராண சேகரா என்று பாகவதாளுக்கு தன்னுடைய ஜெயத்தை சொல்லுகிறார். அப்படி சொல்லுகின்ற காலத்தில் பாதுகை எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டால், பாதுகையை ஆராதிக்கிறவர்கள் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தா, பாதுகா பக்தர்கள் மிக மிக உயர்ந்தவர்கள். சாஸ்திரம் பேசுகிறது, ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம், தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததியாராதனம் ரூப. அரசே, ஆராதிக்கணும்னு சொன்னால் ஆராதனங்களுக்குள்ள எல்லாவற்றிலும் உயர்ந்த ஆராதனம் எது என்று கேட்டால், பிற தேவதைகளை விட எம்பெருமானுக்கு மகாவிஷ்ணுவுக்கு நாம் செய்யக்கூடிய ஆராதனம் இருக்கே அதுதான் உயர்ந்த ஆராதனமாகும். அதை காட்டிலும் உயர்ந்தது ஒன்று உண்டு, அது எது தெரியுமா? ததியாராதனம் வரும். அந்த எம்பெருமானுடைய திருவடி பக்தர்கள் இருக்கின்றார்களே, அந்த பக்தர்களை பாகவதாலை ஆராதிப்பதற்கே அது உயர்ந்தது என்று. ஆகினாலேதான் மத்பக்தஜன சம்மர்த்த பத பாம்சு விமர்தனாது சதுசாகர பரியந்தா பாவனாசியா வசுந்தரா. இந்த பூமி பரிசுத்தமாக ஆக வேண்டும் என்றால் எப்பொழுது பரிசுத்தமாகும் அப்படின்னு கேட்டாக்க பெருமாள் சாய்கிறார், எனது பக்தர்களின் திருவடி துகள்கள் நாடெங்கிலும் படுவதனாலே நான்கு சமுத்திரங்களின் எல்லைக்குட்பட்ட இந்த பூமியானது தூய்மையை பெறுகிறது என்று. இந்த இடத்துல சந்தஸ்ரீ என்று சொல்லி மோ பூமி ஸ்ரீயம் விதனுதே என்று ஸ்லோகம் பண்ணுறதுல முதல்ல மகனத்தை வச்சு பேசினார், அது எல்லோருக்கும் க்ஷேமத்தை லட்சுமிகரமாக இருக்கும், மாதிரி ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் என்று கவிஞர் மரபு. அந்த லட்சண பிரகாரம் மகனத்தை வச்சு, மகனம் என்னக்க குருவாக இருக்க முடியாத மூன்று எழுத்துக்களை கொண்டது மகனம் என்றது. அந்த மூன்று எழுத்துக்களை வைத்து சந்த ஸ்ரீரங்க பிருத்தீச என்று ஆரம்பித்திருக்கிறான். ஸ்ரீரங்க